ஏஐடி வழங்கும் மீண்டும் இருள் திலகங்களின் கைவண்ணத்தில் என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு பழக்கப்பட்ட இந்த நாகேஷ் மீண்டும் படிக்காத விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு காலேஜிலும் ஏதாவது சினிமா பைத்தியங்கள் கதையில்லாத படத்தைத்தான் எடுக்க துடிக்கிறது. அப்படி ஒரு படத்தைத்தான் சுரம்பிரித்தேன், அதைத்தான் உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன். தனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என்னோடும் என் நண்பர்களோடும் விளையாடி வந்த என் இசை தோழன் சிவகுமார் இப்படத்தில் ஒரு ராக ராஜாங்கமே நடத்தி இருக்கிறார். 1 2 3 4 இப்படமெங்கும் கேமிராவை கையில் பிடித்து கொண்டு ஒரு நந்தவனத்துக்குள் நடந்து போன திருப்தி எனக்கு. நான் என் படப்பிடிப்பிற்கு கேமிராவை எடுத்துச் செல்வதில்லை, என் தாமஸின் 2 கண்களைத்தான் எடுத்துச் செல்கிறேன். அந்த கண்களுக்கு மட்டும்தான் ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்க தெரியும். என் அருமை நண்பன் வி.எம். பாலசுப்பிரமணியம் வாழ்க்கையை எல்லோரும் எழுத்துக்கூட்டி வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எழுத்து பெருக்கி வாசித்து விட்டார். இவரது கவிதைகள் கற்பனையின் மிச்சங்கள் அல்ல, ப்ரொடியூசருக்கு அச்சங்கள். 1 2 3 4 முத்தான பாடல்களை மனசுக்குள் மத்தளம் அடிக்கும் இந்த பாறை பாட்டுகளை அலையாஸ் ராக் சாங்குகளை என் மனசை கவர்ந்த என் ஏஐடி கவிஞன், சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த சூத்திரதாரி கணபதியின் வார்த்தைகளை என் தமிழ் மக்களுக்கு ஆசையோடு அர்ப்பணிக்கிறேன். இப்படத்திற்கு என்னோடு கைகோர்த்து தோள் நின்று உதவி செய்த நண்பர்களை இப்பொழுது அறிமுகம் செய்கிறேன். முதலாவதாக நவீன டி.ஆர். மகாலிங்கம் மிஸ்டர் குமார். இப்படத்தில் வரும் 2 ஹீரோக்களில் ஒருவர். இவர் பேசுமிடமெல்லாம் செந்தமிழ் மழைபொழியும். இவரிடம் இசை வாசனை என்ற வசனம் இசை வாசனை என்றுதான் வரும். அந்த காலத்து டி.ஆர். மகாலிங்கம் படங்களின் மீது அப்படி ஒரு டச்சிங். இவரிடமிருந்து ஒரு சிறிய சாம்பிள் டயலாக் கேட்போமா? ஆஹா ஆஹா, என்னே இனிய தமிழ் மக்கள், நான் தேவலோகத்தில் இருக்கிறேனா அல்ல பூலோகத்திலா என்று சற்று சிந்திக்க வேண்டிய நிலைமையில் உள்ளேன். அப்பா, இந்த ஏஐடி சினிமா படம் எடுத்து இசை பாட ஏற்ற இடம் அப்பா. ஆஹா, yeah.
அடுத்ததாக இவரை நினைவிருக்கிறதா? சற்றே வாழ்க்கையில் பின்னோக்கி நடந்து பாருங்கள். ஆமாம், அவரேதான் இவர். எமது சென்ற வெற்றி தயாரிப்பான இருட்டு நிலாவில் அடியாளாக அறிமுகமாகி பெரும் பெயர் பெற்றவர். இப்போதும் பல படங்களில் அடியாள் வேடமேற்று அடியாள் திலகம் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இப்படத்தில் இசையமைப்பாளராக ஆக வேண்டி நாயாய் பேயாய் அலைந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு சான்ஸ் கிடைக்குமா? இவர்தான் திருவாளர் சிவகுமார். இவருடைய இசையமைப்பிலிருந்து ஒரு பீஸ். அடைதிருந்து தாவும் நதியலை நான் மனம் தீர்ந்து தூவும் சிறு புயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் இணைத்தது படித்தது அடுத்ததாக தற்போதைய இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட கனவு கன்னி வெள்ளை ராணியாக சில்க் ஸ்ரீகாந்த். எமது சென்ற தயாரிப்பான இருட்டு நிலாவில் அறிமுகமாகி அப்படத்திற்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தவர். அதற்கு காரணம் இவருடைய கவர்ச்சி நடனம்தான். இப்படத்திலும் கவர்ச்சி நடனம் வெகு சிறப்பாக ஆடியிருக்கிறார். இவர் எகிப்து நாட்டு அழகி. இவருக்கு தமிழ் தெரியாது. எல்லாம் டப்பிங்கில் தான் செட்டப் செய்தோம். இவரிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? உஞ்ச பெஜாவோ, உங்கள் பெயர் என்ன? சமுண்டா லடுங்கா டிலகோங்கா ஜிப்பி. அப்படி போடு. முஜே குசாவோ குசான் பீஸ். நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? வை வை, கேளுங்கள். குஜாமி குசாமுஜா குஜாமுஜா உஜா. நான் திரைப்படங்களில் முழு நிர்வாணமாக நடித்து பெயர் போனவள். அப்படங்களில் அப்படி காட்சிகள் உண்டா? குஜாமி குஜா கிஷி முஜா குஜா முஜா உஜா. உடம்பில் முக்கியமான பகுதிகளில் துணியுடன் நடித்தால் போதும். ஜம்பி குஜாபோ ஜமுண்டா லடுங்கா டிலோகாங்கா ஜிப்பி. இந்த பேட்டி அளித்ததற்கு ரொம்ப நன்றி. குய் குய், தேங்க்யூ. அடுத்தது ஒரு புதுமுகம் அறிமுகம். இப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் அருமையாக நடித்தவர் செகண்ட் ஹீரோவாக. காதல் மன்னன் ஜெமினியையும் தோற்கடிக்கும் பாணியில் டூயட் பாட்டுகளையும் வசனங்களையும் காதில் தேன்மழை பொழிவது போல் நடித்து பெயர் பெற்றவர். இவர் ஜெமினி கணேசின் மறுபக்கம். இவர்தான் மிஸ்டர் பிரேம்குமார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா. என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால் தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்று இந்த சிங்கார வேலன் சன்னதியில் நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா பாடு. ஜெமினி கணேஷுக்கு அடுத்தபடியாக அப்பாவாக நிர்மலேந்திரன். இவர்தான் என்ன, பார்ப்பதற்கு அடியாள் போல இருக்கிறாரே என நினைக்கிறீர்களா? எமது சென்ற தயாரிப்புகளில் அடியாளாக நடித்து பெயர் பெற்று பிறகு தேர்தலில் நின்று வண்ணாரப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ ஆகிவிட்டார். இவர் இப்படத்திலும் எம்எல்ஏவாக நடிக்கிறார். இப்பொழுதுதான் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் சினிமாவில் நடிக்கும் காலமாகிவிட்டதே. இவரிடமிருந்து ஒரு சிறிய வசனம் கேட்போமா? இந்த தேர்தலில் நடக்கவிருப்பது ஒரு மான பிரச்சனை. தமிழனை தமிழன் ஆழ்வதா,
இல்லை தமிழன் இல்லாதவன் ஆழ்வதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அம்மா என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்து, அப்பா என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்து, அண்ணா என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்து, அக்கா என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்து, தம்பி என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்து, தங்கை என்ற சொல்லுக்கும் மூன்றெழுத்து, தாத்தா என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்து, பாட்டி என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்தாம், ஏஐடி என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்தாம், ஓட்டு என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்தாம், ஆட்சி என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்தாம், வெற்றி என்ற சொல்லுக்கு மூன்றெழுத்தாம். இதை புரிந்து கொண்டால் நல்லது, எல்லாமே மூன்றெழுத்துக்கள் தாம். கடைசியாக சூப்பர் சுப்பராயனையும் அதிரடிக்கும் அதிர்வேட்டு தடி தாண்டவராயன் என்று பட்டம் பெற்ற மின்னல் வேகத்தில் புல்லரிக்கும் வகையில் ரத்தம் கொதிக்கும் சண்டை காட்சிகளை மக்களுக்கு அளிக்கும் ஸ்டண்ட் மாஸ்டராக சூப்பர் சுதர்சன். இப்படத்திற்கு திரை நாடக கதை, வசனம், டைரக்ஷன் மீண்டும் தோல்வி இயக்குனர் நாகேஷ், பிஎஸ்சி பிடெக் எம் இன்ஜினியரிங். தோப்பில் ஒரு நாடகம் நடப்பது ஏழே ரங்கிலியே, தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏழே லங்கிலியே, சைலன்ஸ், தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏழே லங்கிலியே, தோகமையில் ஆட்டம் போடுது ஏழே லங்கிலியே, ஒரு நாடகம் நடக்குது ஏழே ரங்கிலி.